ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பாடு நம்மளோட விசைப்படகில் பார்த்தீங்கன்னா பெருமீன்கள் ரொம்பவே அதிக அளவில் மாட்டியிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோ அளவில் போடுற அளவுக்கு நமக்கு மீன் மாட்டியிருக்கு. எல்லாமே விலை உயர்ந்த மீன்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடல் விரால் மீன், அப்புறம் கோழி மீன், அப்புறம் பாறை மீன்கள், தடிசிலான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில். அந்த தடிசிலா மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அளவில் மாட்டியிருக்கு. ஒரே சைஸ் மீன் தான் இது. இவ்வளோ பெருசுலாம் நமக்கு வந்து மீன் எப்போதுமே மாட்டாது, எப்பயாவது லக் இருந்தால் மட்டும்தான். அப்புறம் கண்ணாடி பாறை மீன் மாட்டியிருக்கு. இந்த எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மீன்களோட பேருமே ரொம்ப அழகாக இருக்கும். அது போலவே சமைச்சு சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மீனுக்கு பேர் தான் வந்து கடல் விரால் மீன் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7-8 கிலோ வரைக்கும் இருக்கும். ரொம்பவே பெரிய மீன் தான் இது வந்து. அதுவும் அதிக அளவில் மாட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுமே 5 கிலோ சைஸ் மீன் தான். எல்லாமே நல்லா ஒரு பெரிய தடமான ஒரு பெரிய சைஸ் மீன் தான் இது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய சீலா மீன் ஒன்று மாட்டிருக்கு, ரொம்பவே பயங்கரமான ஒரு பெரிய சீலா மீன். மீன் மாட்டிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 கிலோ வரைக்கும் இருக்கும். ரொம்ப ஒரு தடிமனான ஒரு பெரிய சீலான்னு தான் சொல்லணும். நம்மளோட விசைப்படகளை இவ்வளோ பெருசு இது வரைக்கும் நம்ம பிடிச்சதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பெருசில் இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு நீங்களே பாருங்கள் வீடியோவில். வஞ்சிர மீன் மாட்டியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவில் இருந்து 5 கிலோ வரைக்கும் சைஸில் மாட்டியிருக்கு. எல்லாம் கொஞ்சம் சைஸான மீன் தான். இந்த வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 20 கிலோ அளவில் மாட்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயணப்பாறை மீன் மாட்டியிருக்கு. இந்த மீனுக்கு பேர் தான் நாராயணப்பாறைனு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சமைச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாடு பார்த்தீங்கன்னா நம்மளோட படகுல பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை மீன் மாட்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சைஸில் இருக்கும். வந்து ஒரடி மீன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தோளன் மீன் வர மாட்டியிருக்கு. விலமீன்கள், அப்புறம் சங்கரா மீன்கள், அப்புறம் நாராயணப்பாறை மீன்கள், அப்புறம் நண்டு, இப்படி பல வகையான மீன்கள் இந்த பாடு மட்டுமே நமக்கு ரொம்பவே அதிக அளவில் மாட்டியிருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன்,
யாருக்காவது மீன் சமைச்சு சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி, இல்ல மீன் வாங்கி சேல்ஸ் பண்றனாலும் சரி, நம்ம சேனல் மூலமா நம்மளை காண்டக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே கம்மியான ரேட்ல நம்மளோட விசைப்படகுல இருந்தே நேரடியாக எடுத்துக்கலாம். Thank you.